ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். பேயை கலாய்த்து நம் வயிறை புண்ணாக்கும் சந்தானம் ராம்பாலா கூட்டணியின் காமெடி அட்ராசிட்டி தான் தில்லுக்கு தொட்டு ரெண்டு திரைப்படம். கதை, லாஜிக், நம்பகத்தன்மை என ஒரு வழக்கமான சினிமாவுக்கு தேவைப்படும் அத்தனை அம்சங்களையும் மூட்டைக்கட்டி வைத்துவிட்டு 2 மணி நேரம் பார்வையாளர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் எடுக்கப்பட்டுள்ள படம் இது. அதனால் தேவையில்லாமல் இந்த படத்தில் கதை இருக்கா, லாஜிக் இருக்கான்னு எல்லாம் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா என்கிற ரேஞ்சுக்கு சுவைத்து உடை சொல்லும் தேடக்கூடாது. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெளிவந்த பேய் காமெடி படக்கதைகளில் ஒன்றுதான் இது. ஆனால் தங்களது ஸ்டைலில் கலாய் கலாய் என கலாய்த்து பேயை அலற வைக்கிறார்கள் இயக்குனர் ராம்பாலாவும் சந்தானமும். போதாக்குறைக்கு அவர்களுடன் மொட்டை ராஜேந்திரனும் ஊர்வசியும் சேர்ந்து கொள்ள கேட்கவா வேண்டும். தியேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது. ஆட்டோ டிரைவர் சந்தானமும் அவரது மாமா மொட்டை ராஜேந்திரனும் சேர்ந்து செய்யும் கலாட்டாவால் அலங்கோலப்படுகிறது அவர்களின் குடியிருப்பு காலனி. இதனால் கடுப்பாகும் மற்ற குடியிருப்பு வாசிகள் இருவரையும் காலி செய்ய சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் நாயகி ஸ்ரித்தா சிவதாசிடம் யாராவது ஐ லவ் யூ சொன்னால் உடனே அவர்களை ஒரு பேய் அடித்து உதைத்து வெளுத்து வாங்கிவிடும் என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. எப்படியாவது சந்தானத்தையும் அந்த பேயிடம் சிக்க வைக்க வேண்டும் என அவர்கள் திட்டம் போட கடைசியில் பாவம் பேய் தான் சந்தானத்திடம் சிக்கி சின்னாபினமாகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க மீண்டும் அதே பழைய சந்தானமாகவே திரும்பி வந்துவிட்டார். வெல்கம் பேக் சந்தானம், இனிமே இப்படி தான் என சொல்லி ஹீரோவான சந்தானம் இந்த படத்தில் நல்லாவே டான்ஸ் ஆடி சண்டை போட்டு நடித்திருக்கிறார். வழக்கம் போல தனது கவுண்டர் வசனத்தால் ஆரம்பம் முதல் கிளைமேக்ஸ் வரை படத்தில் வரும் எல்லோரையும் கலாய்த்து தள்ளிவிடுகிறார். பல படங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் மொட்டை ராஜேந்திரனுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. இடையில் கொஞ்ச காலம் நான் காமெடியனா இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டா என அவரே குழம்பி போகும் அளவிற்கான படங்கள் பலவற்றில் அவர் நடித்திருந்தார். இந்த படத்தில் மீண்டும் தன் ட்ரேட்மார்க் காமெடியை தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அந்த ஓபியா காமெடியும் கதவு சீனும் தியேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு கூட நினைத்து நினைத்து சிரிக்க வைக்கிறது. இந்த கூட்டணியில் 2ஆம் பாதியில் ஊர்வசியும் ஜெயபிரகாஷ் பாபின் பிரசாந்த் ராஜ் கூட்டணியும் இவர்களுடன் இணைந்து கொள்ள போதுமப்பா வயிறு வலிக்குது என கெஞ்சும் அளவிற்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறார்கள். சந்தானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இயக்குனர் ராம்பாலாவுக்கு மட்டும் தெரிந்த வித்தையைப் போல மிகவும் தூக்கியும் வைக்காமல் அதே சமயம் அவரிடம் வாங்க வேண்டிய விஷயத்தை சரியாக வாங்கியும் ரசிகர்களை மகிழ் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு சிரித்து மகிழ ஒரு படம் எடுத்திருக்கவே ராம்பாலாவுக்கு தனி பாராட்டுக்கள். என்னதான் இருந்தாலும் பேயை கலாய்த்ததற்கு ஒரு அளவு இல்லையா? பேயெல்லாம் பாவம் ராம்பாலா சார். பேய்களுக்கு மட்டும் ஒரு சங்கம் இருந்திருந்தால் இதே நேரம் ஒரு பெரிய போராட்டமே வெடித்திருக்கும். சைட் கேப்பில் மந்திரவாதிகளையும் சாமியார்களையும் கூட கலாய்த்திருக்கிறார்கள். ஹீரோயின் ஸ்ரித்தா சிவதாஸ் அழகு பொம்மையாக மிளிகிறார். படத்திலும் கேரளா பொம்மையாகவே வருவதால் ரொம்ப கஷ்டப்படாமல் நடித்திருக்கிறார். நிறைய படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மௌன யாருக்கிட்ட காத்தாடி போல் என 2 பாடல்கள் தான் படத்தில் ஷபீர் இசையில். இரண்டுமே கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஒரு பேய் காமெடி படத்துக்கு தேவையான பின்னணி இசை கச்சிதமாக தந்திருக்கிறார். தேவையில்லாமல் பாடல்களை திணித்து திரைக்கதையை கொடுக்காமல் 2 பாடல்களை தந்திருப்பது நலம். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான காட்சிகள் சரியாக படம் பிடித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தீபக் குமார் பதி. சந்தானம் ஹீரோ ஆகிவிட்டதனால் அவரை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கலாம். மாதவின் படத்தொகுப்பு படத்தை போரடிக்க விடாமல் கொண்டு செல்கிறது. என்னதான் பேயை கலாய்த்தாலும் கடைசியில் அதனிடமே சரணாகதி ஆகியிருக்க தேவையில்லை. அதையும்
பித்தலாட்டமாகவே காட்டியிருக்கலாம். இரண்டாம் பாதி போலவே முதல் பாதியிலும் இன்னும் கொஞ்சம் காமெடி நொடியை அதிகரித்திருக்கலாம். டபுள் மீனிங் காமெடி பெரியவர்களுக்கு ஓகே, ஆனால் சின்ன பசங்களுக்கு அது சரியாதானா என்பதையும் மறுபரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் தில்லுக்கு திட்டு காமெடி வேட் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கவலை மறந்து சிரிக்க தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். நிச்சயம் இந்த பேய் உங்களை கனவிலும் வந்து சிரிக்க வைக்கும்.